இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடந்த பஞ்சாயத்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளில் பல பேர் என்ன நினைப்போம், சரி இனிமேல் இங்கேருந்து மால்தீவ்ஸ்க்கு எதுவும் எக்ஸ்போர்ட் ஆகாது, இங்கேருந்து நம்ம யாரும் அங்கே டூரிஸ்ட்டாக போக மாட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்திய அரசோ அல்லது மால்தீவ் அரசோ வந்து இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளை பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. இது இந்தியா மால்தீவ்ஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு ரெண்டு நாடுகளும் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு கொண்டிருந்துச்சு அப்படின்னா அது பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு விடுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்குது. அதன்படி 2024-25 என்னென்ன பொருட்களை எவ்வளவு குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே வந்து டிஜிஎஃப்டி வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யார் வேணாலும் ஏற்றுமதி பண்ணலாம். அதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்றைக்கி ஆனியன் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் தடை இருக்குது. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு இந்தியா வந்து ஆனியனை ஏற்றுமதி பண்ணுது. அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது இந்திய அரசு நிறுவனமே ஏற்றுமதி பண்ணும், தனியார் வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது. ஆனால் டிஜிஎஃப்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் யார் வேணாலும் ஏற்றுமதி பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவ்வளவு குவான்டிட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோட்டா லிமிட் வந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஏற்றுமதி பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்ன பொருள் அப்படின்ற பட்டியலும் எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். முதல்ல முட்டை. முட்டை பார்த்திங்கன்னா 42,75,000 முட்டை வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் மால்தீவ்ஸ்க்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கடுத்து பொட்டட்டோஸ். பொட்டட்டோஸ் 21,000 மெட்ரிக் டன். ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா 35,000 மெட்ரிக் டன். ரைஸ் பார்த்திங்கன்னா 124,000 மெட்ரிக் டன். அதுக்கடுத்து கோதுமை மாவு 109,000 மெட்ரிக் டன். சுகர் 64,000 மெட்ரிக் டன். பருப்பு 224 மெட்ரிக் டன். அதுக்கடுத்து ஸ்டோன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது கல் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா 1,000,000 டன், 10,00,000 டன்னு. அதே மாதிரி ஆற்று மணல் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் 10,00,000 டன் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. இதில் கடைசியாக அந்த 8-9வது ப்ராடக்ட், அதாவது ஸ்டோன் அக்ரிகேட்டும் ஆற்று மணலும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து நாம் அதுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்ஸ் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்எக்ஸ்எல், அதில் வந்து பெர்மிஷன் வாங்கணும். ரெண்டாவது, இந்த கல்லும் ஆற்று மணலும் இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்லேருந்து எடுக்கப்படக்கூடாது. ஏன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்லேருந்து நாம் எடுத்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான தடை ஏற்கனவே அமலில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் மால்தீவ்ஸ் கொடுத்தா கூட இந்த பர்டிகுலர் ரெண்டு பொருளையும் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. டிஜிஎஃப்டி சைட்டுக்கு போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மற்றும் டிஜிஎஃப்டி மூலமாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கி இந்த கோட்டா லிமிட்டுக்குள்ளே இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.